வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறையா வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் ஸோ இந்த ஜாதகம் வந்து என்னுடைய குடும்ப நண்பர் என்னுடைய நண்பருடைய மனைவி அவங்க அவங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்த்ததில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஜாதகம் வந்து கேட்டாங்க அப்போ இந்த ஜாதகத்தை வாங்கின உடனேயே அம்மா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல ஆமாங்க ஐயா வேலை இருக்கேன் இப்போ பொருளாதார ரீதியாக நிறையா கடன் கஷ்டம் பிரச்சனை இருக்கும் கடன் பெருசாக இருக்காது வருமான தடை இருக்கும் அன்றாட செலவுகளுக்கே கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் புதந்த திட்டம் திட்டம் போட்ட பிரகாரம் எதுவும் நடக்க மாட்டேங்குது அதே மாதிரி வருமானத்துக்கு நிறையா தட பிரச்சனை நிறையா இருக்குது குடும்பத்தில் பீஸ்ஃபுல் கிடையாது ஏதாவது வேலைக்கு போய் வருமானம் ஈட்டலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க நான் கேட்டேன் ஏதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா ஐடி செக்டார் இருக்குது ஆமாம் ஐடி செக்டாருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சொன்ன பிரகாரம் கொஞ்சம் பொருளாதார ரீதியான கஷ்டம் இருக்குது இப்போ அது எங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை மேனேஜ் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுடைய அனுமதியின் பேரில் தான் அந்த ஜாதகத்தை பதிவிடுறேன் அதாவது இந்த கடகலக்கணத்திற்கு ரெண்டுக்குடைய சூரியன் வந்து ஆறில் இருக்கார் ரெண்டுங்கிறது வருமானம் ஆறுங்கிறது வேலை உத்தியோகம் அதுக்கு மேலே சனியும் கேதுவும் போயிட்டுருக்கு ரெண்டுங்கிறது வருமானம் ரெண்டுங்கிறது பொருளாதாரம் அதுக்கு மேலே சனியும் கேதுவும் போயிட்டுருக்கு இந்த கடகலக்கணத்துக்கு ஏழுக்கு எட்டு குடையவர் ஏழு எட்டு குடையவர் அப்போ ஏழுங்கிறது கணவர் எட்டுங்கிறது வருமானம் தடை அதுவே ஆறில் இருக்குது சூரியன் மேலே இருக்குது தான் குடும்பம் எல்லோரும் என்ன சொல்கிறோம் சூரிய குடும்பம் தானே சொல்கிறோம் சூரிய கேலக்சி அப்போ சூரியன் மேலே சனி பொழுது வருமான தடை கண்டிப்பாக வந்துடும் கௌரவ பாதிப்பு வந்துடும் குடும்பத்தில் பிரச்சனைன்னு அர்த்தம் அப்போ சனி வந்து ஒரு இருட்டு கிரகம் சூரியன் வெளிச்ச கிரகம் சனி இருட்டு கிரகம் ஒரு வெளிச்சத்துக்கு மேலே ஒரு இருட்டு பிரயாணம் செய்யுது ஒரு வெளிச்சத்துக்கு மேலே ஒரு இருட்டு பிரயாணம் செய்யுது நிறைய பேர் கேட்குறது உண்டு சூரியனார் கோயில் போயிட்டு திருநள்ளாறு போகலாமான்னு வெளிச்சத்தை பார்த்துட்டு இருட்டை பார்க்குறதுக்கு போகிறாங்க ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்போ இந்த ஜாதகத்தில் சூரிய மேலே சனி போடுறதுனால வருமானத்துக்கு இருட்டடிப்பு வருமானத்துக்கு தடை கேதுங்கிறது ஒரு வலை கேதுங்கிறது வலை கேதுங்கிறது சிக்கல் ஸோ இப்போ அவங்க ஞானத்தை பயன்படுத்தி வேலைக்கு போகலாம் சூரியன் கேது தான் ஞானம் சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு நாலுக்கும் பதினொன்று கூடைய பாதகாதிபதி அவன் ஆறில் அப்போ புதன் வந்து மூணுக்கும் பன்னெண்டு குடையவர் இந்த கடத்துக்கு புதன் வந்து மூணுக்கும் பன்னெண்டு குடையவர் ஆறில் அப்போ தகவல் தொழில்நுட்பத்துறை மீடியா இது சார்ந்த துறைக்கு அவங்க வேலைக்கு போகலாம் இப்போ தான் சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரே இப்போ அவங்களுக்கு வேலை கிடச்சிரும் அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் எந்த கிரகம் ஒரு மைனஸ் பண்ணுதோ அதே கிரகம்தான் ப்ளஸ் பண்ணும் சனி இவ்வளோ காலம் அவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார் உள்ளே கேது வேறு வந்துடுச்சு இப்போ தலைவலி கண்ணாடி போடுற நிலமையெல்லாம் ஏற்படும் தலை சுத்தல் மயக்கம் கண்ணாடி போடுறது பெரிய நிர்வாகங்களுக்கு அப்ளை பண்ணுறது சூரியன் தான் பெரிய நிர்வாகம் புதன்கிறது அப்ளிகேஷன் போடுறது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது சரியான ஆன்சர் வந்திருக்காது அவங்க சகோதரிக்கும் வந்து அவங்களும் ஐடி செக்டாரில் இருப்பாங்க ஏன்னா மூணு கூடைய பன்னெண்டு கூடையர் ஆறில் சகோதரி வேலை பார்ப்பாங்க சகோதரிக்கு இப்போ ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கும் சகோதரி எதாவது ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒன்று படிக்கலான்னு நினப்பாங்க அவங்க சகோதரிக்கு இப்போ திருமணம் நடந்துடும் ஏன்னா கோ நம்ம நிகழ்கால ராகு எங்கே போகிறாரு காலபுருஷனுக்கு மூணாம் இடம் மேசம் ஒன்று ரிசவ் ரெண்டு மிதுன மூணு காலபுருஷ தத்துவம் ரகசியம் சொல்லும் அப்போ மூணாம் இடத்துல ராகு போய்கிட்டு இருக்காரு அவர் நேராக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அங்கேயே மூணு கூடிய புதனையும் பார்க்குறாரு அவங்க சகோதரிக்கு இப்போ திருமணம் நடக்கும் சகோதரி மூலமாகவும் வேலை தேடிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு துறையில் அவங்க வேலை கிடச்சிடும் அவங்களுக்கு இப்போ ஸோ அவங்க வருமானம் தடை நீங்கிடும் நான் சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் மேலே சனி போகுது சூரியன் காப்பர் சனி இரும்பு ஒரு காப்பர் கம்பியில் ஒரு காப்பர் ராடில் சின்ன ராடு காப்பர் ராடில் ஒரு இரும்பு கம்பியை ரொட்டேட் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா தனுசு தனுசு குருவோட வீடு மஞ்சள் துணி மஞ்சள் துணியில் கெட்டி வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடச்சிரு இதாக நான் சொன்ன பரிகாரம் அதாவது ஆணி மாதம் பிறந்தவங்க புரட்டாசி மாதம் பிறந்தவங்க மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் அவுட் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு சூரியன் இருக்கும் இந்த சனி இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் தான் இந்த பரிகாரம் டிசம்பரில் போயிடுவார் சூரியன் காப்பர் சனி இரும்பு ஸோ ஒரு காப்பர் ராடில் இரும்பு கம்பியை சுற்றி வச்சுக்கிறணும் இதுதான் பரிகாரம் டிசம்பருக்கு அப்புறம் அந்த பரிகாரம் தேவையில்லை ஸோ இவங்களுக்கு வேலை கிடச்சிரும் பொருளாதார உயர்வு உண்டு சகோதரிக்கு திருமணம் உண்டு நாள் கஷ்டத்தில் கிடக்கிற இவங்களை கஷ்டத்தில் இருக்கிற இவங்களை கை தூக்கி விடுறதுக்கு ராகு பகவான் வந்திருக்காரு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தோசையும் திருப்பி போடுறவர் வேலை யாருக்கெல்லாம் வேலை இல்லை வேலை இல்லை இல்லை வேலை வச்சுக்கோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரு யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரு யாரெல்லாம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தொழிலை கொடுப்பாரு இதுதான் இதுதான் உடைய ராகு பகவான் கேது பகவானுடைய விஷயங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தர்றேன் லேட்டாக தர்றேன் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார் சனி பகவான் ஏன்னா அவருக்கு பட்டம் கொண்டவர் ஈஸ்வரன் யாருக்கா தரமாட்டேன்னு சொல்ல போகிறாரா யாருக்கா தரமாட்டேன்னு ஈஸ்வரன் சொல்ல போகிறாரா பிராணநாதேஸ்வரன் தான் அவருக்கு பேர் தன்னுடைய பிராணனத்தம் உலகத்துக்கே கொடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கார் அவருடைய பேர் கொண்டவர் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து பட்டம் கொண்டதால் தருவார் லேட்டாக தருவார் ஞானத்தை கொடுத்து தருவார் இவ்வளவு காலம் கஷ்டம் கொடுத்த சனி பகவான் இந்த குடும்பத்திற்கு நல்ல வளத்தையும் பொருளாதாரத்தையும் வாரி வழங்க தயாராகி விட்டார் இந்த பரிகாரம் மட்டும் அவங்க செஞ்சால் போதும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்